அவசர மாநில செயற்குழுவிற்கு வருகிறது. நமக்கெல்லாம் இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற சமூக நீதி போராளி மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜி கே மணி அவர்களே, வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு முத்த அருள்மொழி அவர்களே, பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அவர்களே, பொருளாளர் திருமதி திலகபாமா அவர்களே, மற்றும் இங்கே வருகின்ற அனைத்து நிர்வாகிகள், இந்த நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற ஏ கே மூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து செயற்குழு உறுப்பினர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு. ஐயா அவர்கள் அவசரமாக உங்களை அழைத்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு ஒரு கேடு வந்துவிட்டது. இதற்கு தீர்வு ஐயா அவர்கள் என்ன சொல்ல இருக்கின்றார் என்று நீங்கள் எல்லாம் கவனித்து அதற்கேற்ப நாம் எல்லாரும் செயல்பட வேண்டும். இது ஏதோ வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை. அந்த காரணமா என்ன காரணம், ஏன் யாரும் பேச மாட்டீங்க? நீ சொல்றவரு, நீ சொல்ற நபரு, அவரு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து அந்த பொறுப்பு ஏத்தின காலத்துல இருந்து தொடர்ந்து வன்னியர்னாலேயே வாந்தி எடுத்துன்னு இருக்காரு. தினம் எனக்கு ஐயா இப்ப டீசெண்டா பேசிருக்கிறாரு. கருப்பு சட்டை போட்டவங்கலாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, எல்லாரும் கருப்பு நிறைய பேர் போட்டு இருக்காங்க. தொடர்ந்து நான் சொல்றது ஒருத்தர் தான், தந்தை பெரியாருடைய வாரிசு நான் தான், எல்லாம் இப்படி எல்லாம் போட்டுக்கிட்டேன். ஏ என்ன காரணம், அவ்வளவு வன்மம் உங்க மனசுல இருக்கு? இந்த சமுதாயம் வளரக்கூடாது, முன்னேறக்கூடாதுன்னு அவ்வளவு வன்மம் இருக்குன்னா நீங்க எல்லாம் சமூக நீதி பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். நீங்க சமூக நீதி பத்தி பேசவே கூடாது. எங்கேயாவது இவர் தமிழ் சமூக நீதி பத்தி பேசினா கருப்புடி காட்டுங்க அங்க போய். சமூக நீதி பேசுவதற்கு ஒரு தகுதி தர வேண்டும், அவருக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நான் தந்தை பெரியாருடைய வாரிசு மட்டும் பேசிப்பார். அவர் சொத்து எல்லாம் அவரும் அவர் பிள்ளைங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஐயா விட்டுடுங்க, நான் கேட்கிறேன், அரசியல் இருக்கிற கட்சி எல்லாம் கேட்கிறேன், ஏ உங்களுக்கு எங்க போச்சு? ஏன் வன்னியனா கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும், ஓட்டு போடணும், கூலி வேலை செய்யணும் உங்களுக்கு? ஆனா அவனுக்கு இடஒதுக்கீடு ரத்தானா உங்க வாயை திறக்க மாட்டீங்களா? எலெக்ஷன் நேரத்தில் மட்டும்தான் அங்க போய் பார்ப்பீங்களா, ஓட்டு கேட்க வருவீங்களா? இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன நீதி அப்போ இது? வன்னியர்கள் தான் இங்க தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சோறு போடுறாங்க, உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரோடு போடுறாங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வாய் திறக்க மாட்டீங்களா? ஏன் இந்த கேள்விய நீங்க ஒவ்வொருவரும் கேட்கணும், நீங்க கேட்கணும். அதனால இது உங்கள் மனதிலே வையுங்கள். நிச்சயமாக எனக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடன் டெல்லியில தான் இருந்தேன். அன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து டென்ஷன். எனக்கு பாலு சொன்னார் இது மாதிரி நாளைக்கு காலையில வருதுன்னா அவ்வளவுதான், பிபி எல்லாம் ஏறி டென்ஷன் ஆகி தூங்குறாரு, எப்படா வரும்னு. அப்புறம் உச்ச நீதிமன்றம் வெளியில காத்துட்டு இருந்தேன். அப்புறம் பாலு பேசினார், ஐயா சரியா வரலன்னா அப்புறம் ஒரு மாதிரி அடிச்சு சரி. அப்புறம் பார்த்தேன் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்தா அப்புறம் சொன்னேன், பாலு இது நமக்கு ஒன்னே ஒண்ணு புள்ளிவரம் தானே, பாத்துக்கலாங்க வாங்க, மத்ததெல்லாம் நமக்கு சாதகமா வந்திருக்குது. அப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு, அதுக்கப்புறம் தான் பேட்டிலாம் நம்ம கொடுத்தோம். ஏன்னா இது ஏன்னா சில தீர்ப்புகள்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு நீதியரசர் நாகேஸ்வர அவர்கள் நல்லா அலசி நல்லா பண்ணிருக்கிறாரு. அவர் முதல் தொடக்கத்தில் என்ன சொன்னாங்க, இது வந்து அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு அதை மாத்திடலாம்னு சொன்னா வரவே வராது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இடோதை கிட்ட முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை அது நடக்கல. நல்ல வேலை இவரே அதை எடுத்தார். அதுல என்ன சொல்ல பேர் சொன்னாங்க, அந்த 102க்கும் 102 அமெண்ட்மெண்ட்டுக்கும் 105 அமெண்ட்மெண்ட்டுக்கு இடையில அதுவும் ரெஃபர் பண்ணலாம். அவர்தான் சொன்னார், அதெல்லாம் தேவையில்லை, இதை நானே நடத்துறேன். அப்படி ஏதாவது ஒண்ணு தள்ளி போய் இது வேற பெஞ்சுக்கு போயிடுச்சுன்னா இது எப்படியாவது 5 வருஷம் 10 வருஷம் நம்மளால ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. இப்போ அதற்கு ஒரு தீர்வு கொடுத்துதான் தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார் நீதியரசர் நாகேஸ்வரா அவர்கள். என்ன தீர்வு? தரவுகள் கொடுத்து நடைமுறைப்படுத்திக்கங்க சொல்றாரு, அவ்வளவுதான். இதற்கு நான் மீண்டும் சொல்வது, இது ஜாதிவாதி கணக்கெடுப்பு, அதுக்கும் இதுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன ஒண்ணு, ஒவ்வொரு சமுதாயம் எவ்வளவுன்னு அதெல்லாம் கணக்கெடுப்பு இருக்கு, அந்த கணக்கெடுப்பு. அதனால இது புதுசா எண்ணிக்கை சம்பந்தமா எடுக்க தேவையில்லை. இங்க இருக்கின்ற சமூக பிந்தைய நிலை அது மட்டும் எடுத்தா போதும். அது ரெண்டுமே தேவை. எம்பிசியில எத்தனை பேருக்கு யார் யார் இருக்கா, எத்தனை பேருக்கு கொடுக்கணும்னு எல்லாமே, அதுல எண்ணிக்கை எவ்வளோ, பின்தங்கிய நிலை எவ்வளவு, இதை எடுத்துதான் கம்பைல் பண்ணி தான் இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும். இன்னொரு கோரிக்கை தமிழக அரசு, இப்ப நீங்க நிச்சயமா நீங்க கொடுக்க போறீங்க, கொடுக்கறது கொடுங்க, 10.5% மேல கொடுங்க. நல்ல சந்தர்ப்பம், உங்களுக்கு நல்ல பேர் வரும், அதுவும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை. ஏன்னா அப்பவே ஐயா சொன்னார், எங்களுக்கு முதல்ல வேண்டியது 20%, அதுக்கப்புறம் 16-15, அப்புறம் தான் நாங்களாம் சொல்லி ஐயா கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி முதல்ல கிடைக்கட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் எங்க வாங்கிக்கலான்னு. இப்ப அந்த சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு வந்திருக்குது, நிச்சயமா முதலமைச்சர் அது செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பாலு சொல்லியிருக்கா, இந்த வழக்கு யார் போட்டா, இந்த வழக்கு யார் போட்டாங்க, யாருனா 31 வருஷமா நம்முடைய உழைப்பால், நம்முடைய தியாகத்தால், 21 தியாகிகள் அவருடைய தியாகத்தால், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்று தியாகம் செய்து ஐயா எத்தனை போராட்டங்கள் நடத்தி, அந்த தியாகத்தால் தான் இவங்க 31 ஆண்டு காலமாக அந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த வழக்கை தொடுத்திருக்கின்றார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில். இவங்க யாருமே, இந்த வழக்கு போட்டவங்க ஒரு நாள் கூட வீட்டு விட்டு வெளியில போனது கிடையாது, ஒரு சொட்டு ரத்தம் இல்ல, ஒரு சொட்டு வேர்வை கூட சிந்தனை கிடையாது, ஒரு நாள் கூட சிறைக்கு போனது கிடையாது, ஒரே ஒரு போராட்டம் கூட செஞ்சது கிடையாது, முழுக்க முழுக்க அனுபவித்து இன்னைக்கு நமக்கு எதிராக அவர்கள் வழக்கு போட்டு, நான் அது வெற்றி நான் சொல்ல மாட்டேன், வெற்றி இறுதியில நமக்கு தான் வெற்றி. ஒரு ஒரு தடை, இடைக்கால ஒரு தடை, அவ்வளவுதான், ஒரு சறுக்கல். டெல்லியில நான் பேட்டி சொல்றேன், சொல்லிட்டு இருந்தேன், பேட்டி கொடுத்த அப்ப சொன்னேன், இது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது, இது ஒரு தொடர்ச்சி தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம், இலக்கு அடைஞ்சிட்டோம் நினைச்சோம், இல்ல இல்ல இப்ப இங்க இல்ல, இன்னும் கொஞ்சம் போங்க, இன்னும் ஒரு 4-5 அடி தள்ளி போங்க, அவ்வளவுதான். அந்த 4-5 அடி தள்ளி சீக்கிரமா போக போறோம், நம்ம இலக்கு அடைய போறோம். ஐயாவுடைய வழிகாட்டுதல் என்ன சொல்றாரோ நம்ம இறுதியா பேச போறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன. அதனால நம்ம தெளிவா இருக்கிறோம், தமிழக அரசு சாதாரணமா சுலபமா இதை கொண்டு வரலாம், எல்லா தடையும் நீக்கிடுச்சு நீங்கிடுச்சு, கடைசியில ஒன்னே ஒன்னு தரவுகள், புள்ளி விவரங்கள், டேட்டா இருக்குது, அதை கம்பைல் பண்ணி அந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் மீண்டும் கமிஷனுடைய பரிந்துரையா கொடுத்துட்டா அடுத்த நாள் சட்டமன்றத்தில் கொண்டு வரல, நம்ம தலைவர் இருக்கிற பார்த்துட்டு போற. அதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதனால இன்னும் ஏன்னா நம்ம வாழ்க்கையே போராட்டம் தான், நமக்கு எதுவும் சாதாரணமா கிடைக்காது, சுலபமா கிடைக்காது, போராட்டம் போராட்டம் போராட்டம், ஆனால் வெற்றி பெறுவோம், ஆனால் வெற்றி பெறுவோம், இறுதியில வெற்றி, அது உறுதி. அதனால இதெல்லாம் மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள், மற்றவங்க எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா இது அடுத்த கட்ட என்னென்ன நடவடிக்கைகள்னு இப்போ ஐயா உங்களுக்கு சொல்ல இருக்கின்றார். நன்றி.